ஒரு நல்ல தடி எடுத்துட்டு மண்டை மேலே போட்டிருக்காங்க, மயங்கி விழுந்துட்டு இருக்காரு. 20 நாளாக ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க, மானிமடியில் அட்மிட் பண்ண முடியாதுன்னுட்டாங்க. அதுக்கப்புறம் அடுக்கும்பாறை கூட்டின்னு போனோம், அங்கேயும் முடியாதுன்னுட்டாங்க. அதுக்கப்புறம் குப்பம் மெடிக்கல் காலேஜ் கூட்டின்னு போனோம். ஒரு 3 நாளைக்கு முன்னாடி இருந்துட்டாரு. அந்த பாடி எடுத்துகிட்டு வந்து சரி மறியல் பண்ணி கலெக்டர் வரையும் இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம், கொஞ்சம் பெரிய லெவலில் இதை பண்ணலான்னு பார்த்தோம். போலீஸ் வந்து கூட போஸ்ட்மார்ட்டம் பண்ண போனவங்களுக்கு ஃபோனும் பிடிங்கி வச்சுருக்காங்க. பிடிங்கி வச்சுக்கிட்டு யாருக்கும் தகவல் சொல்லாமல் பாடியை வந்து சீக்ரெட்டாக வேறு வழியாக புது வழி எடுத்துகிட்டு வந்து வீட்டாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. மறியல் பண்ணுறதுக்கு எதுவுமே விடலை. மறியல் பண்ணுறது அவள் வந்து பேச்சுவார்த்தை நடத்தினிருக்கிறாங்க. அடித்தவங்க வந்து 7 பேர் சார். அவங்கள உடனடியாக கைது பண்ணணுன்னா நீங்கள் இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தினிருக்கிறாங்க. அவங்க வந்து 2 பேர் பெருமாள், ஒருத்தர் சாமுடி, இன்னொருத்தர் கோவிந்தராஜ், 4 லேடிஸ் அவங்க நேம் எனக்கு தெரியல. இவங்களை வந்து உடனடியாக கைது பண்ணணும், நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணினிருக்கோம்.